ஏன் கணிதத்துக்கு தனியாக லேபு, இங்கிலீஷ் லேபு இப்படி தனித்தனியாக வச்சுருக்கோம், வைக்கணுங்க. அப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் எத்தனையோ அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக மே மாதம் எக்ஸாம் வேணாம்னு ஏன் கவலைப்படுறாங்கன்னா, சார் எங்கள் அரசு பள்ளியில் ஃபேன் ஓடல சார், சார் எங்கள் அரசு பள்ளியில் வந்து லைட்டு போயிடுச்சு சார், அந்த லைட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக 40 ரூபா பல்ப்பு நான் தான் சார் வாங்கிட்டு வந்து மாட்டணும். ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வேர்த்து ஊத்து சார், பசங்க எப்படி சார் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவாங்க. கல்வி இயக்குனர் இருக்கிற போது சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம், பேசலாம், குறைகளை சொல்லலாம். பள்ளிக்கல்வி ஆணையாளரை போட்ட பின்னால் பள்ளிக்கல்வித்துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்னவரை யார் வேணாலும் சந்திக்கவே முடியவில்லை. பிரைவேட் ஸ்கூலாகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இது ரெண்டையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்கிறது பள்ளிக்கல்வித்துறை தான். அந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய சமீபகால அறிவிப்புகளாகட்டும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும் எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்கிற சரியான உண்மையான காலத்திற்கேற்ற கேள்வி. வணக்கம் நண்பர்களே, நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி அண்ட் சிபிஎஸ்இ அசோசியேஷனுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களிடத்தில் தான் இன்னைக்கு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு மாணவர்கள் ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி பெற்றோர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, மே மாதம் பொதுத் தேர்வு வச்சிட்டிங்களே அப்படின்னு கவர்மெண்ட் மேலே ஒரு சின்ன ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மே மாதம் பொதுத் தேர்வு வச்சாங்கன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? ஒரு நியாயமான கேள்வி தான். இதில் வந்து மாணவர்களுக்கு தேர்வு என்பது ஒரு கஷ்டமான விஷயமாக நினைக்கிறேன். அந்த வயது, அந்த படிக்கிற ஆர்வம் இல்லாதவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழல். வெயில் காலம் அது ஒன்று தான் சொல்லணும், வேறு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பாடங்கள் நிறைய நடத்த வேண்டிய சூழல் இருப்பதால், குறிப்பாக அரசு பள்ளிகளில் பாடங்கள் நடத்தி முடிக்காததால் தான் இந்த மே மாதம் வரை நீட்டித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் நம்ம ஏப்ரல் மாதமே தேர்வு நடத்தி முடிச்சிருக்கலாம். அரசு வந்து காலதாமதம் செய்வதற்கு அல்ல தேர்வை தள்ளி வைத்ததற்கு மே மாதம் நடத்துவதற்கு காரணமே இன்னும் அரசு பள்ளிகளில் முழுமையான அளவுக்கு பாடம் நடத்தி முடியவில்லை என்பது தான் மிக முக்கியமான காரணம். பாடங்களை நடத்தி முடித்த பின்னால் தேர்வு நடத்தலாம். அதாவது அதற்குள் திருப்புதல் தேர்வு, மாணவனுக்கு தேர்வு எழுதுவதற்கான பயிற்சிகள், தன்னம்பிக்கை கொடுப்பது, இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை முழுமையான அளவுக்கு பாடங்களை நடத்தி முடித்து விட்டோம். மாணவருக்கு இப்போ திருப்புதல் தேர்வு நடைபெறுகிறது. நாள்தோறும் 10 நிமிடம் தேர்வு, அரை மணி நேர தேர்வு, 1 மணி நேர தேர்வு என்று தேர்வு மணிக்கணக்காக தேர்வுகள் நடத்துவதற்கு தயாராகிவிட்டோம். எனவே எங்களை பொறுத்தவரை தேர்வுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். படிக்காதவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பாடம் நடத்தாதவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களை பொறுத்தவரை தேர்வு கட்டாயம் நடத்தியாக வேண்டும் என்றது நாங்கள் தான் வேண்டுகோள் வைத்தோம். காரணம், 2 ஆண்டுகளாக அரசு பொதுத்தேர்வே நடத்தாமல் ஆல் பாஸ் என்று அறிவித்ததால் மாணவனின் கல்வித்தரம் என்ன என்பதை தெரியாமல் போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த லோயர் கிளாஸ், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எழுத படிக்கவே தெரியவில்லை, அவனுக்கு உயிர்மை எழுத்து தெரியவில்லை, அவனுக்கு வந்து கணிதம் என் கணிதம் கூட தெரியவில்லை என்று ஒரு பெரிய புள்ளி வரும் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த மாணவன் பள்ளிக்கு வந்து படிப்பது ஒன்றுதான் சிறந்தது. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் அந்த ஆன்லைன் கல்வியால் மாணவர்கள் கற்றார்கள், ஆனால் முழுமையாக கற்கவில்லை. ஓரளவுக்கு தான் கற்றார்கள், அதுவும் வசதி உள்ளவர்கள் கற்றார்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் கற்றார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய இன்டர்நெட் இணையதள பிரச்சனைகள் இருந்தது, நெட்டில் போட முடியாத பிரச்சனை இருந்தது, படிக்கவே முடியாத சூழல் இருந்தது. ஏழை தொழிலாளர், குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணங்கள், பாலியல் பலாத்காரங்கள் என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த கொரோனா காலத்தில் நடந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு முத்தாய்ப்பாக தேர்வை அறிவித்திருக்கிற தமிழக அரசு உண்மையிலே தைரியத்தோடு அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். நீங்கள் பிரைவேட் ஸ்கூல் வச்சுருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் யாருமே என்ன பாடம் நடத்துறதுக்கான கால சூழ்நிலை இல்லை, என்ன நடத்தலை அப்படிங்கிற ஒரு புகாரை வச்சுருக்கீங்க. இல்லை, உண்மை சரியானதா? நான் நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மைங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் பாடம் நடத்தினார்கள், மாணவர்கள் எத்தனை பேர் கல்வி தொலைக்காட்சி பார்த்தார்கள் என்பது மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது வந்து சரிபட்டு வரலைங்க, சக்ஸஸ் ஆகலை. தனியார் பள்ளியில் ஆன்லைன் நடத்துகிறாங்கன்றால்தான் நடத்துனாங்க. எங்களை பொறுத்தவரை நாள்தோறும் அதை வந்து ஒரு பெரிய ஒரு
கடமையாக கருதினோம், பெற்றோர்கள் எங்களை கண்காணித்தார்கள் என்றால் கல்வி கட்டணம் செலுத்துகிறார்கள், அது எவ்வளவு கட்டணம் அந்த கட்டணத்தை செலுத்துகிறார்கள் என பெற்றோர்கள் கண்காணிக்கிறார்கள், ஆசிரியர்கள் பாடம் நடத்தியே தீர வேண்டும், நாங்கள் எங்கள் பள்ளிகளை தக்க வைத்துக் கொண்டே ஆக வேண்டும், பாடம் நடத்தி முடித்தே தீர வேண்டும், தேர்வு கட்டாயம் நடக்கும், மாணவன் தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடம் நடத்தினோம். இதுதான் நிஜம். எங்களுக்கு தெரிந்தவரை, நாங்கள் விசாரித்தவரை, எங்களோடு நெருக்கமாக இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் பார்க்கிற போது நிச்சயமாக முழுமையான அளவு பாடம் நடத்தவில்லை என்பது எங்களுடைய உண்மையான தைரியமான தார்மீகமான குற்றச்சாட்டு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. நேற்று தினம் ஒரு பேட்டி கூட கொடுத்திருந்தாரு. அதுல என்னன்னா, 6 மாதத்துக்கு முன்னதாகவே நாங்க அந்த பட்டியல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி அட்டவணை ரெடி பண்ணிடுவோம், ஆனா இந்த தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்கு முன்னாடி தான் வெளியிட வேண்டிய ஒரு சூழலா போச்சு அப்படிங்கிற ஒரு தன்னுடைய நிலைப்பாட சொல்லியிருந்தார். இது ரிலேட்டடா பெற்றோர்கள் பெரிய அளவில் இன்ன வரைக்கும் அதிருப்தியில் தான் இருக்காங்கிறது யதார்த்தமான உண்மையா நீங்களே சொல்லிட்டீங்க. எக்ஸாக்டா அந்த மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்? நீங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்மையெல்லாம் சொல்றீங்கல்ல, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்? நிச்சயம், இதுக்கு முன்னால இருந்த அமைச்சர் கூட பாத்தீங்கன்னா, தேர்வு முடிவு வெளியிடுகிற போதே, சென்ற ஆண்டுகள்லாம் பார்த்தா தேர்வு முடிவு வெளியிடுகிற போதே, அடுத்து எப்பொழுது தேர்வு நடக்கும், தேர்வு முடிவில் எப்பொழுது வெளியிடுவோம் என்பதை கூட ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே வெளியிட்டார்கள். இப்பொழுது வந்து காலதாமதம் தான். பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள்னா, சில பெற்றோர்கள் எப்படியும் ஆல் பாஸ் பண்ணிடுவாங்க, நாம் ஏன் கஷ்டப்படணும், ஃபீஸ் கட்டணும், இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும். அரசு பள்ளியில் சிலர் கூட எனக்கு தெரிந்து சென்ற முறை கூட தேர்வை நடத்த வேண்டாம் என்றாலும் அரசு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகமே வழக்கை போட்டார்கள், தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டாம் என்றெல்லாம் வழக்கு போட்டார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் கூட ஒரு கேஸ் போட்டோம். என்னன்னு கேட்டால், ரிவிஷன் டெஸ்ட்டு நடத்துறீங்க, அதை மார்க் பேப்பரை என்ன மார்க் மதிப்பெண் வாங்கியிருக்கேன் மாணவனுக்கு அந்த தேர்வு தாளை கொடுக்க வேண்டும் என்று வழக்கு போட்டு, இப்போது அதை அரசாங்கம் நீதிமன்றம் சொன்னபடி கொடுத்துருக்காங்க, தேர்வு விடைத்தாள் மாணவனுக்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ஆண்டுகளாக தேர்வு கட்டணம் வாங்கிட்டீங்க, ஆனால் தேர்வே நடத்தலை, அந்த கட்டணத்தை மாணவர்களுக்காக கொடுக்கணும். தனியார் பள்ளிகள் மட்டும்தான் தேர்வு கட்டணம் செலுத்துகிறது, அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்துவதில்லை. எனவே தனியார் பள்ளியிடம் வாங்கிய தேர்வு கட்டணத்தை ஒன்று தேர்வு நடத்த வேண்டும், அல்லது தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும், அல்லது தேர்வு கட்டணம் திருப்பி தர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கேட்டோம், ஆனால் செய்யவில்லை. அது வேறு விஷயம். எங்களை இப்பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும், அதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திட வேண்டும். மாணவர்களுக்கு பயந்தோ சூழ்நிலைகளுக்கு பயந்தோ மாணவர்கள் படிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா நுழைவுத் தேர்வுகளும் கட்டாயமாக்கி ஆக்கப்பட்டு விட்டது. எனவே மாணவன் இப்போது டியூஷன் நடத்தாதீங்க அப்படின்ட்டாங்க, டியூஷன் நடத்துறது மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லி, அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் அதை படித்து மார்க் வாங்கணும்னு நினச்ச கூட அது ஒரு இதாச்சுங்க. ஒரு பக்கம் டியூஷன்ன்ற பேரில் அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நீதிமன்றம் சொன்னதுங்க. வேறு வேலைகள் செய்வதில்லை, டியூஷன் வரக்கூடிய மாணவன் மட்டும் கவனித்தார்கள், பள்ளிகளை பற்றி அரசு பள்ளிகளை பற்றி கவனிப்பதில்லை. டியூஷன் வச்சு சம்பாதிக்கணும், இன்னும் பிற பிஸ்னஸ் எல்லாம் செய்யணும், அதுதாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த வெளிநாடு உக்ரைன் அனுப்புகிற வேலைகளை கூட நிறைய ஆசிரியர்கள் செய்திருந்தாங்க, மருத்துவ படிப்புக்கு, இன்னும் பிற படிப்புக்கு ஆள் சேர்க்கும் ஏஜென்ட்டுகளாகத்தான் இன்றைக்கு பல அரசு பள்ளியாசிரியர்கள் நிதி நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள், கடைகள் நடத்தக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆசிரியர்களாக இன்னும் பிற தொழில்கள் நான் குறை சொல்ல, அது செய்யணும் வேணும்ல, வாங்குகிற லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஆசிரியர்கள் அந்த காரியத்தை சிறப்பாக செய்துவிட்டால் யாராக இருந்தாலுமே அது நன்றாக இருக்கும். செய்யவில்லை என்பது உண்மையான குற்றச்சாட்டு, எங்கு வேண்டுமானாலும் சொல்ல தயார். இன்றைக்கு அரசு பள்ளியிலே கல்வி தரம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பாடத்திட்டம் 13 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிற இந்த புதிய பாடத்திட்டத்தை தான் நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வாகட்டும் எந்த தேர்வாகட்டும் கேள்விகளை கேட்கிறார்கள். சென்ற முறை 95% கேள்விகளை அந்த புதிய பாடத்திட்டத்தில் தான் கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாடத்திட்டம் சரியானது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பாடத்திட்டத்தை நடத்துவதற்கான பயிற்சிகளை தமிழக அரசு, தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்கிற அதில் ட்ரைனிங் கொடுக்கணுங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் நாங்கள் வந்து தனியார் பள்ளிகள் நாங்களாகவே எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சிகளை கொடுத்து அவர்களை டெய்லி கட்டாயம் பாடம் நடத்தி ஆகும் அப்படின்னு டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணுறோம். அவர் நடத்தக்கூடிய பாடங்களை நாங்கள் என்ன நடத்தினீர்கள் என்று ரெக்கார்டட் ப்ரோக்ராம் வச்சுருக்கோங்க. இதுவரையும் ஆன்லைன் ஆகட்டும், ஆஃப்லைன் ஆகட்டும், நேரில் ஆகட்டும், ஒவ்வொரு நாளும் அவர்களை கண்காணிக்கிறோம். அப்படி கண்காணிக்கணும். அதற்காக இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒருவர் கூட முறையாக போய் பள்ளியை உட்கார்ந்து மாணவனை கேள்வி கேட்க, நாங்களும் படிக்கிற காலத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற காலத்தில் டிஓ வராங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை டிஓக்கள் சிஓக்கள் போய் அரசு பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு மாணவனை பார்த்து ஆசிரியர் பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். அது மிக மிக முக்கியம். ஆய்வு என்பது வெறும் ஏட்டளவில் தான் இருக்கிறது. ஆய்வு என்பது
பள்ளியில் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கக்கூடிய நிலையாகத்தான் அதிகாரிகள் இருக்கிறார்கள் தவிர, மாணவன் என்ன படிக்கிறான், ஆசிரியர் என்ன கற்பிக்கிறார்கள், இதை கண்காணிக்க வேண்டும், இதை செய்வதில்லை. அதுதான் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அரசு பள்ளிகள் தோற்றுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம். 32,000 கோடி ரூபாய் அரசு செலவழிக்கிறது, 30,000 கோடி ரூபாய் மேல அரசு ஆசிரியர்களே சம்பளமா கொடுத்துருது, 2,000 கோடி வச்சு நான் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு அரசாங்கம் அமைச்சரே சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாம் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை குறை சொல்லவில்லை. ஆனால் மனசாட்சியோடு இன்றைக்கு ஆசிரியர் விட்டு பிள்ளைகள் அத்தனை பேரும் நாங்கள் சத்தியம் செய்து சொல்கிறோம், தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்றைக்கு மருத்துவர்களாக பொறியாளர்களாக மிகப்பெரும் இடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கவனிப்பதில்லை. அதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம், ஏதோ வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சாதாரண நகரம் கிராமம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து நம்பிக்கையோடு தனியார் பள்ளியில் அனுப்புகிறார்கள். காரணம், நாங்கள் அவர்களை கண்காணிக்கிறோம், அவர்கள் எங்களை கண்காணிக்கிறார்கள். இங்கே தவறு வைத்தால் உடனடியாக உங்களை போன்ற நல்ல தொலைக்காட்சி நல்ல ஊடகங்கள் அதை பெரிதாக்கி கண்காணிக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த அச்சத்திலும் நேர்மையாகவும் எங்கள் பள்ளிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எங்கள் தரத்தை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அதை அங்கே செய்வதில்லை, அதனால தான் அரசு பள்ளிகள் தோற்றுவிட்டது. இதுதான் பிரைவேட் ஸ்கூலாகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இது ரெண்டையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்கிறது பள்ளிக்கல்வித்துறை தான். அந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய சமீபகால அறிவிப்புகளாகட்டும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும் எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்கிற சரியான உண்மையான காலத்திற்கேற்ற கேள்வி. அதில் பள்ளி கல்வித்துறை என்பது இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சேர்க்கும் புள்ளி கல்வி புள்ளித்துறையாக மாறிவிட்டது. வெறும் புள்ளி விவரங்கள், சாதி வாரியாக, இன வாரியாக, மொழி வாரியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய 14 வகையின் இலவசங்கள் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா, இஎம்ஐஏ என்கிற அந்த நம்பரை வாங்குறது கொடுக்குறது யூடிஎஸ் இதுதான் பண்ணுறாங்களே தவிர எதுவுமே பண்ணலைங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவன் என்ன படித்தான், என்ன சாதி, என்ன மதம் என்கிறது அந்த பள்ளியில் கொடுக்கக்கூடிய மாற்றுச்சான்றிதழ் டிசி தான், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தான். அந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வா வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லி 6,00,000 பேரை சேர்த்திட்டாங்க. அது பள்ளி கல்வித்துறை செய்த பெரிய தவறு. அதே போல் பார்த்தா விடுமுறை அரசாங்கம் அரையாண்டு தேர்வு விடுவோம் அது பெரிய தவறு. அதே மாதிரி வந்து ஒரு ஆணை போடுகிறார்கள், 2022 முடியவில்லை, 35-2023 வரை பள்ளி விடுமுறை அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி ஒரு 4 வரை உத்தரவை கூட அரசாணையை கூட பள்ளி கல்வித்துறை கவனித்து வெளியிடவில்லை என்றால் அது என்ன துறை? அரசாணைகள் போடுகிற போது கவனமாக பார்த்து போட வேண்டும். அதே மாதிரி பள்ளி கல்வி இயக்குனர் இருக்கிற போது சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம், பேசலாம், குறைகளை சொல்லலாம். பள்ளிக்கல்வி ஆணையாளரை போட்ட பின்னால் பள்ளிக்கல்வித்துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்ன பிற யார் வேணாலும் சந்திக்கவே முடியவில்லை. அது எங்கள் குற்றம் குறைகளை சொல்லவே முடியவில்லை. அரசு பள்ளி ஆசிரியர் சங்கங்கள், தனியார் பள்ளி நிர்வாகிகள் சங்கங்கள்லாம் அழைத்து பேசினார்கள். நாங்கள் 12 மணி வரை காத்திருந்தோம், எங்களால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசவே முடியவில்லை. அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்து விட்டு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்போ தனியாக அழைத்து எங்களை பேசுங்கள், எங்கள் பிரச்சனைகள் சொல்கிறோம் என்றோம், அதை இதுவரை அழைத்து எங்களை பேசவே இல்லை. எனவே நாங்கள் வேறு வழி இல்லை, ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்தில் நியாயம் கேட்டு போராடி நீதிமன்றத்தில் வழக்காடித்தான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு இப்போது ஒரு பள்ளிக்கு அங்கீகாரம் தர வேண்டும், அங்கீகாரம் தரக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் அரசாணையின் 101 படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அங்கே சென்றால் 3 ஆண்டு தர வேண்டிய அங்கீகாரத்தை 1 ஆண்டு மட்டுமே தருகிறார்கள். அது முடிந்து போன இன்றைக்கு நம்ம மார்ச் மாதம் இன்றைக்கு 10ஆம் தேதி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மே மாதம் 5ஆம் தேதியோட 31ஆம் தேதியோடு முடியக்கூடிய மே 31-5-2022 முடியக்கூடிய அங்கீகாரத்தை 2-3 மாதங்களுக்கு தருகிறார்கள். அதை வைத்து என்ன செய்வது? ஒவ்வொரு சான்றுகள் வாங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு துறையிடம் குறைந்தது 10,000 ரூபாய். சென்னையில் கட்டிட உரிமை சான்று பில்டிங் லைசன்ஸ் வாங்கினா குறைந்தது 50,000 ரூபாய் தாசில்தார்கள் அஞ்சு கொடுத்தாதான் எங்களால் கட்டிட உரிமை சான்று வாங்க முடிகிறது. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், சானிடரி சர்டிஃபிகேட், ஃபயர் என்ஓசி, பில்டிங் லைசன்ஸ், டிடிசிபி, சிஎம்டி அனுமதி, இப்படி பல அனுமதிகளை பெறுவதற்கு 1,000,000,000 ஏன் 1,00,000,000 ரூபாய்களை தனியார் பள்ளிகள் செலவழித்தால் மட்டும்தான் எங்களால் அங்கீகாரம் பெற முடியும், எங்களுடைய சான்றுகள் பெற முடியும். அந்த சான்றுகளை பெற்று அங்கீகாரம் விண்ணப்பித்தால் 1 ஆண்டு தருகிறார்கள். இது என்ன நியாயம்? ஆனால் இது எந்த சான்றுமே எந்த செலவுகளுமே எந்த அங்கீகார ஆணையோ அரசாங்க பள்ளிகள் பெறுவதில்லை. தமிழ்நாட்டில் 55,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது,
ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு துவக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கிறது. இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது, இதுதான் நிஜம். இல்லை, இந்த இடத்துல வந்து அரசு பள்ளியை நம்ம கமெண்ட் பண்ணுறதை தாண்டி ஃபாரின்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ஒரு இடம் இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னா கிராமத்தில் இவ்வளோ இடம் இருக்கணும், நகரத்தில் இவ்வளோ நடக்கணும், மாநகராட்சியில் இவ்வளோ பெரிய இடம் இருக்கணும், அப்புறம் தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது 3 ஆண்டுகளுக்கான அந்த அங்கீகாரம் அந்த புதுப்பிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கெடுபடியாக இருக்கே, இதை ஏன் தளர்த்துவதற்கான வாய்ப்புகளை ஏன் அரசு செய்ய மாட்டேங்குது? ஆமாம், இதே அரசாணை என்பது அனைவருக்கும் பொதுவானது, ஆனால் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் நடைமுறைப்படுத்துகிறார். அரசு பள்ளிக்கு இதே மாதிரி 3 ஏக்கர் நிலம் வேணும். எத்தனை அரசு பள்ளிகளில் 3 ஏக்கர் நிலம் இருக்கிறது? இல்லையே. அங்கே எத்தனை பள்ளிகள் காம்பவுண்ட் சோறு இருக்கிறது, குடிநீர் வசதி இருக்கிறது, கழிப்பிட வசதி இருக்கிறது, எந்த மின்சார வசதி இருக்கிறது, அடிப்படை எத்தனை ஸ்கூல் பெஞ்சு எங்கள் பள்ளிகளுக்கு டைஸ் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கு வந்து மாணவர் ஒருவர் கூட, ஒரே ஒரு மாணவர் கூட கீழே உட்காரவில்லை. எல்லோருக்கும் அற்புதமான இருக்கைகள், எல்லா வகுப்புகளும் ஏசி, குளிர்விட்டப்பட்ட அறை இருக்கிறது, விளையாட்டு மைதானம் இருக்கிறது, கழிப்பறை 120 கழிப்பறை வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆய்வகம், இந்த பகுதியில் எங்குமே இருக்காதுங்க, 50 லட்சம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆய்வகம், தனியாக உயிரியல் தனியாக, வேதியியல் தனியாக, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கணினியல் தனியாக, கணிதத்துக்கு தனியாக லேபு, இங்கிலீஷ் லேபு, இப்படி தனித்தனியாக வச்சுருக்கோம், வைக்கணுங்க. அப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஆனால் எத்தனையோ அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக மே மாதம் எக்ஸாம் வேணான்னு ஏன் கவலைப்படுறாங்கன்னா, சார் எங்கள் அரசு பள்ளியில் ஃபேன் ஓடல சார், சார் எங்கள் அரசு பள்ளியில் வந்து லைட்டு போயிடுச்சு சார், அந்த லைட்டு வாங்கினோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக 40 ரூபா பல்ப்பு நான் தான் சார் வாங்கிட்டு வந்து மாட்டணும், ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற உங்களுக்கு வேர்த்து ஊற்று சார், பசங்க எப்படி சார் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவாங்க, அதனால கொஞ்சம் ஏப்ரலுக்கு மாதம் மாற்றி வைக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு பெரிய அளவிலான கோரிக்கையை வந்து நம்ம பிரசாத்சிங் நேச்சருக்கே வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த பேட்டியில் நிஜமான நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ எத்தனையோ அரசாங்க பள்ளிகளை கூட ஸ்பெஷல் ஃபீஸ் வாங்கக்கூடாது, நன்கொடை வாங்கக்கூடாது, ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல 100க்கணக்கான பள்ளி அரசு பள்ளிகள் நன்கொடை வாங்குறாங்க, அது வாங்கி போடணும் இல்லையா? இன்றைக்கு அரசு தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்பது ஊழல் கரைபிடிந்த நிர்வாகம், எல்லாம் ஆளுங்கட்சிக்காரர் போட்டுருவாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுக திமுக யார் அந்த ஊரில் செல்வாக்கோ, அவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்த கட்சியாக இருந்தாலும் இருப்பாங்க, அவர்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த நன்கொடையை அந்த மாதிரி பொருளாக வாங்கி மாட்டலாம். இந்த மாதிரி வந்து எத்தனையோ புரவலர்கள் நல்ல, எங்கள் நான் படித்த பள்ளிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், நாங்கள் புதுக்கோட்டையில் எங்கள் சங்கத்தின் சார்பில் கூட பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய் டாய்லெட், நாங்கள் டைல்ஸ் கிரைனைட் போட்டு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தோம், அரசு பள்ளி கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி பெரிய பெரிய புரோலர் வச்சு நீங்கள் பண்ணலாம் சார், நன்கொடை வாங்கி தான் அரசு பள்ளி நடத்த வேண்டிய தேவையில் தான் அரசு இருக்காரு. இல்லை, ஆனால் செய்யணுமே, செய்யலையே, இது செய்யலாமே. அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க கட்டிடங்கள் வந்து பள்ளிகள் வந்து 2000 பள்ளிகள் வந்து தரம் இல்லை, மாணவன் உயிர் காப்பத்து அப்படின்ற இடிக்கிற சொல்லி மாவட்ட ஆட்சியர் ரிப்போர்ட் வாங்கி 2000 கட்டிடங்கள் இடிப்பதற்கான பணிகளோட இடித்து விட்டார்கள். அந்த 2000 கட்டிடங்கள் எப்பொழுது கட்டுவீர்கள்? அதுதான் பிரச்சனைங்க. அவர் கட்டும்போது கமிஷனால் கட்டணும், அந்த பிரச்சனை வராது. கான்ட்ராக்டர்களுக்கு 40-50% கமிஷனாக போச்சா, மீதி இருக்கு 50% லாபத்தை எடுத்துக்கொண்டு கட்டணும் கட்டினா அது கட்டிடம் எத்தனை நாள் தாங்கும்? சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலூர் மாவட்டத்தில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம், பஞ்சாயத்து நடுநிலை பள்ளி வடலூருக்கு அருகில் இருக்கிறது, இடிந்து விழுந்து அன்றைய மாணவன் அந்த எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி பல பள்ளிகள், எனவே இது அரசாங்க கட்டிடங்களை உறுதிப்படுத்தும் தரம். எங்க பள்ளிகள் மட்டும் கட்டிட உறுதி சான்று வாங்குறீங்க, உரிமை சான்று வாங்குறீங்க, சுகாதார சான்று வாங்குறீங்க, தீயணைப்புத்துறை தலைமை சான்று வாங்குறீங்க, ஏன் அரசு பள்ளி வாங்கக்கூடாது? அங்கீகாரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அங்கேயும் படிப்பானமான இங்கேயும் அதே மாணவன் தான் படிக்கிறான், இதே பாடத்திட்டம் தான், இதே தேர்வு அரசு தான் நடத்துகிறது, எனவே அவர்களுக்கும் அங்கீகாரத்தை பொதுவாக்குங்கள், அல்லது எங்களுக்கும் பண்ணுங்க. இல்லை, அங்கீகாரத்தை ஒருமுறை கொடுத்துட்டால் போதும், நிர்வாக சீர்கேடு இருக்காது, லஞ்ச லாவணியம் இருக்காது. அப்போது என்னால் அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க சென்று மாணவனுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறதா, எதிர்பார்த்த கல்வி தரம் சேர்ந்திருக்காது கண்காணிக்கலாம். நீங்கள் அங்கீகாரம் பெறுவது வழங்குவதிலும் கோப்புகளை பார்ப்பதிலும் இப்படியே அரசாங்கம் காலத்தை அதிகாரிகள் கழித்து விட்டால் என்றைக்கு கல்வி தரத்தை உறுதி செய்வீர்கள்? எனவே கல்வி தரத்தை உறுதி செய்யுங்கள். அங்கீகாரம் ஒருத்தர் லைசன்ஸ் ஒருத்தர் கொடுத்துட்டா 10 வருஷம் 20 வருஷம் எப்படியோ அப்படி கொடுத்துருங்க.
எங்க பள்ளி எப்படி தரமா நடத்தும் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அங்கீகாரத்திற்கு அலைவது, செலவழிப்பது, மன உளைச்சல் உருவாக்குவது காரியம். எனவேதான் நாங்கள் நேற்றை கூட முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இயக்குநர் பெருமக்களும் ஒரு கோரிக்கை வைத்தோம், தயவு செய்து அங்கீகாரத்தை நீங்கள் 3 ஆண்டு ஒருமுறை புதுப்பித்தார்கள், ஆண்டுதோறும் அங்கீகாரம் கொடுக்காதீர்கள் என்று கோரிக்கை. அது மட்டுமல்ல, அங்கீகாரம் பெற்று 10 ஆண்டுகளான பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசே பள்ளிக்கல்வித்துறையே 1977 ஒரு ஆணை போட்டு 100 கணக்கான பள்ளிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். நிரந்தர அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 20-25 வருஷமா வந்து எந்த விதமான அப்டேஷனுமே இல்லாம அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெஞ்ச் மட்டுமே தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. 1-1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே அப்டேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுதுல, அது சாதாரண பள்ளிக்கான கட்டடமா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களுடைய அறிவா இருந்தாலும் சரி. 100% அப்டேஷன், அப்டேட் இல்லைன்னா அவுடேட் ஆயிடுவாங்க. இதுதான் இயற்கை நீதி. எனவே அப்டேட் ஆகணும். அதற்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுத்துவிட்டால் கூட 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சான்றுகளை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என்று இருக்கிறது. அதே மாதிரி பாடத்திட்டங்களிலே பயிற்சிகளிலே ஆசிரியர்களுக்கு அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இன்னைக்கு எத்தனை டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம், தெரியாது. அதனால அது இருக்கிற நாலேஜை டெவலப் பண்றதுக்கான வழிகளை அப்பப்போ கொடுத்துக்கணும். அதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே சொல்லியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்களுடைய திறமை என்னவென்று சோதித்து பார்த்து அவர்களுக்கு வந்து நம்ம பணியை உறுதி செய்கிறோன்றாங்க. அதுதான் நியூ எஜுகேஷன் வழி. அதைத்தான் மறைமுகமாக தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. ஆசிரியர்களுக்கு உயிரும் எழுத்து தெரியுமா, என்னும் எழுத்தும் தெரியுமா, அதற்கான தேர்வு நடத்தப்படும் என்று அந்த சங்கங்கள் எதிர்த்தார்கள் என்றால் இன்றைக்கு சைலண்டா இருக்காங்க. அறிவிச்சுட்டாங்க, சைலண்டா இருக்காங்க. இவர்கள் தேர்வு நடத்துவது பொது தேர்வு கூட அறிவித்திருக்கிறார்கள். 6-1, 1-8 வரை தேர்வுகளை அந்த பள்ளி நிர்வாகமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு தேர்வுத்துறை அரசு பள்ளிக்கல்வித்துறை அது எது எதன் அடிப்படையில், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாமே இன்றைக்கு அறிவிக்கிற ஒவ்வொரு இன்றைக்கு இல்லந்தோறும் கல்வி என்கிறார்கள், அதுவும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. அதுவும் தேசிய கொள்கை. ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஒரு பயிற்சி 5 ஆண்டுக்கு ஒருமுறை, அதுவும் தேசிய கல்வி. எல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெயர் மாற்றி. நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சு பேசுறீங்க, ஆனா வந்து அது மீது ஆனா நாட்டம் வந்து தமிழக அரசுக்கு இல்லையோ அப்படிங்கிற எண்ணப்பாடுதான் வருது. ஏன் அப்படின்னா, மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், இப்ப புதுசா ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஏ கே ராஜன் குழுவை போட்டார்கள், அரசு என்ன நினைக்கிறதோ அதேதான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நீட் இல்லாமல் எதுவும் இல்லை. அதுதான் நிதர்சனம், உண்மை. இவர்கள் இல்ல, எவர் வந்தாலும் அது நம்ம சென்னை உச்ச நீதிமன்றம் போட்டது தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. மேல்முறையீட்டு தீர்ப்பில் தீர்ப்பு அடங்கியிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நீட்டு தானது, அதை மாற்ற முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அதற்காக ஒரு குழு போட்டு எல்லாமே இந்த பெரிய டிராமா. அது அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்பது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை நிதர்சனம். எல்லாமே அப்டேட் ஆகணும், எஜுகேஷன் இன்னும் ஹை லெவல் போகணும், உலக தரத்தோடு கல்வி இருக்கணும் அப்படின்றக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நாம் வந்து நீங்கள் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ அரசு செய்யட்டும். அந்த முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். தாய்மொழி கல்வி வலியுறுத்தி இருக்கிறார்கள், உயர்கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள். எல்லோருக்கும் கட்டாயம் கல்வி வேண்டும், தேர்வு வேண்டும். அப்படி ரொம்ப அற்புதமான வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கல்வியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எல்லாம் இருக்கும், எந்த மொழி திணிப்பும் கிடையாது. எனவே அதை நீங்கள் எதிர்ப்பது என்பது இப்படி சொல்லி சொல்லித்தான் நாம் இன்றைக்கு இந்தியை கற்க முடியாமல், இந்தியாவிற்குள் செல்ல முடியாமல் தமிழ்நாட்டோடு தடைபட்டிருப்பதற்கு காரணம் அது மிக மிக முக்கியமான காரணம். நான் இந்தியை ஆதரிக்கவில்லை, தெளிவாக சொல்கிறேன். சமஸ்கிருதத்தை ஆதரிக்கவில்லை. தமிழை உயிர்மைச்சாக நேசிக்கிறோம். ஆனால் மொழி என்பது நம்மளுடைய தொடர்புடைய, ஒருவருக்கு ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய மொழி. அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. எனவே எல்லா மொழியும் எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தர வேண்டும். இல்லையென்றால் நம்மானவன் பல விஷயங்களில் காணாமல் போய்விட்டான், போய்விடுவான் என்பதுதான் நிதர்சன நோய். எனவே தேசிய கல்விக் கொள்கை அந்த வாய்ப்புகள் நிறைய தரப்பட்டிருக்கிறது. மாணவனுக்கு அடிப்படை கல்வியை கட்டாயம் கற்றுத்தர வேண்டும். அவனுடைய அட் அ டைம் 2 டிகிரி படிக்கலாம், அட் அ டைம் எந்த கிளாஸ் சப்ஜெக்ட் மாத்திக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பிடிக்கலாம் மாத்திக்கோங்க. ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி ஹையர் எஜுகேஷனுக்கு போடுறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள், அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன, இந்தியாவில நீட் இருந்துச்சு அதனாலதான் நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மட்டும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்ல, நம்ம வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட உக்ரைன்லயோ ரஷ்யாலையும் போய் தான் மருத்துவ படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறேங்கிறாங்க. காரணம் என்னன்னு நீட்டுங்கிறாங்க. இல்ல, அது பொய்யான தவறான இவர்கள் புரிதல், இவர்களுடைய பிரச்சாரத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட் வருவதற்கு முன்பே நமது இந்திய மாணவர்கள் உக்ரைனுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டார்கள் நீட் வருவதற்கு முன்பே. இதுதான் நிதர்சனம்.
நீங்கள் எங்கேயோ போனாலும் நீட் எழுத வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீ எம்டி படிக்கிறதா இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து நீட் எழுதாமல் நுழைவுத் தேர்வு எழுதாமல் நீங்கள் வந்து எந்த பயிற்சியும் பெற முடியாது. இது 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 வந்து மாற்றவே முடியாதுங்க. இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நீட் வந்த பின்னாடியும் நீட் வர்றதுக்கு முன்பாகவும் இந்த இது இருக்குதுங்க. அதனால் நீட்டுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாதுங்க. அங்கே என்ன குறைந்தபட்ச கல்வி கட்டணம், இங்கே அதிகபட்ச கல்வி கட்டணம், இங்கே பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறார்கள். அவர் 1.5 கோடி 2 கோடி கட்டி தான் படிக்கணும். இங்கே அந்த அந்த பிரச்சனை வெறும் 20 லட்சம் 25 லட்சம் இருந்தால் படித்து விட்டு எம்பிபிஎஸ் முடித்து விட்டு வந்துடலாம். மேல்நிலை மேல்தட்டு மக்கள் படிக்கக்கூடிய மேலை நாட்டு கல்விக்காக மருத்துவக் கல்விக்கு போனார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை நீட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இன்றைய சூழ்நிலை. இப்போ அதாவது ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுறேன். இப்போ அந்த மாணவர்களை பத்தி பேசணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிறைய விஷயங்கள் போன வருஷம் வரையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷமும் அதை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா எக்ஸாமே மே மாசம் தான் வைக்க போறாங்க. அவங்களுக்கான கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்து வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. தமிழக அரசு வச்ச கோச்சிங் சென்டர்ல இருந்து ஒரு நீட் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, மாணவர்களுடைய நிலை என்ன? சென்ற ஆட்சியில் கூட அதிமுக ஆட்சி கூட செங்கோட்டையில் இருக்கிற போது நீட்டுக்கு எதிர்ப்பு ஒரு நாடகம், நீட்டுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு நடத்தினாங்க. 5 மாணவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். 5 நீங்கள் சொன்ன விரல் விட்டு என்னக்கூடிய 5 மாணவர்கள் தான். ஆனால் தனியார் பள்ளி படித்தான் 600 பேர் 800 பேர் 1800 பேர் போய் நீட்டை பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே பாடத்திட்டம், அதே புத்தகத்தில் தான் கேள்வி கேட்டாங்க. அதே இதே தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் கவனம் செலுத்தவில்லை. பிரச்சனை தெளிவாக சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம், எங்கு வேண்டாலும் சொல்வோம், எப்போது வேண்டாலும் சொல்வோம். பாடத்திட்டங்கள் முழுமையாக மாணவன் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் எல்லா பாடத்தையும் நடத்த வேண்டும், மாணவன் படிக்க வேண்டும், அதில் தான் தேர்வு எழுதுகிறார்கள். இல்லை என்றால் மற்ற மாநிலங்களில் எப்படி ஆந்திராவில் பார்த்தா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மொத்த கரிக்குலம் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி பாடத்திட்டத்தை மாற்றிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிட்டு போகிறான். இன்னைக்கு நீட் இல்லாமல் ஜேஇ இல்லாமல் எந்த நீங்கள் லா காலேஜ் எழுதணும், சிமேட் எழுதணும், எல்லாமே எல்லா எக்ஸாம் எழுதணும், கிளாட் எழுதணும், அப்போ எல்லாத்துக்கும் நுழைவுத்தேர்வு இருக்குங்க. ஐஏஎஸ் நுழைவுத்தேர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் நுழைவுத்தேர்வு எல்லாம் இல்லை. அதனால் தேர்வு என்பது கட்டாயம் ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கிறது. மாணவனின் தகுதியை திறமையை பரிசோதிப்பதற்கான ஒரு விஷயம், அதுவும் உயிர் சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்வி என்பதால் அதற்கு ஒரு நுழைவுத்தேர்வு மிக மிக முக்கியம். அவன் படித்த 1ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்து படித்த அந்த பாடத்திட்டத்திலிருந்தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது, வேறு எதுலையும் கேள்வி கேட்கல. ஏன்னா அதிலிருந்து அதில் ஒழுங்காக பாடம் நடத்தி விட்டால் இந்த பிரச்சனை வராதுங்க. பாடம் நடத்தவில்லை, மாணவன் படிக்கவில்லை, எனவே தேர்ச்சி பெறவில்லை, இதுதான் நிதம். அதை இல்லை அல்லது நான் என்ன சொல்கிறேங்க, நீட் வேண்டாம் இல்லை வேணும் வச்சுக்கோங்க ஒரு பக்கத்தில். ஆனால் அதுக்கான பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளை செய்யாமல் நீட் வேண்டாம் என்பது எந்த வகையில் நியாயமன்றம் ஒன்று புரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லைங்க, இந்த பாடத்திட்டம் ஓகே, இந்த பாடத்திட்டத்தை நடத்துறாங்க இல்லையான்னு கண்காணிச்சுட்டு ஒழுங்குபடுத்துறாங்க, இந்த பிரச்சனை சால்வுங்க. இதுதான் நிஜம், இது யாருமே பேச மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு வருத்தங்க. ஒரு அருமையான 32,000 கோடி கல்விக்காக செலவழிக்கிறார்கள். 6% கல்விக்காக 6% மொத்த வருமானத்தில் ஜிடிபியில் கல்விக்காக செலவழிக்கிறோம், 2% செலவழிக்கிறீங்க. அப்போ மீன் 4% என்னாச்சு? மக்கள்கிட்ட வாங்குற வரிப்பணம், கல்விக்காக மக்கள் கொடுக்குற வரிப்பணம், 6% கல்விக்காக மக்கள் கொடுக்குற வரிப்பணம் ஏன் அரசு செலவு செய்யவில்லை? அது எந்த அரசாங்கமும் இருந்தாலும் அதை செலவு பண்ணி அதை கண்காணித்து அதை ஒரு லைன் பண்ணிங்கன்னா சக்ஸஸுங்க. நீங்கள் அதை செய்யறதே இல்லைங்க. கல்விக்காக மக்கள் வரிப்பணம் நான் கட்டுறோம், ஒவ்வொரு வரி சொத்து வரி கட்டுறோம் இல்லைங்களா, அதில் கல்வி வரி அப்படின்னு ஒருத்தரும் கட்டுறோங்க. எஜுகேஷனல் செஸ் அது 6% நம்ம கொடுக்குறோம், 6% செலவு செய்யணும், ஆனால் செய்யறதில்ல. அதை பண்ணாலே சக்ஸஸுங்க. அந்த தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய உயர் மேல்நிலை கல்வியில் வந்து அவனை நம்ம பெரிய பாதகம் செய்து விட்டால் இந்த தலைமுறை நாம் காணாமல் போய்விடுவோம். நிச்சயமா இவ்வளவு நேரம் மக்களுக்கு புரியும்படியும் பிடிக்க முடியுமான விஷயங்கள், நிறைய பள்ளிக்கல்வித்துறை பற்றி மக்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்து வச்சிங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது, திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக பிளஸ் டூ மாணவர்கள் அடுத்து அவர்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயங்களையும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக பிரசாத் சிக்னேச்சர் உங்களுடைய நேரத்தை கொடுத்து மிக்க மிக்க நன்றி தெரிவிச்சேன். நன்றி வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த பிரசாத் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.